வணக்கம் நேயர்களே, இடிஐஏஎன் நிமிர்ந்து நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறோம். இந்திய நாட்டுடைய மொத்த உள்நாட்டு வருமானத்தில் ஒரு மிகப்பெரிய பங்களிப்பு அளிக்கிறதுன்னு பார்த்தா ஏற்றுமதி அப்படின்னு சொல்லலாம். அதனால தான் மத்திய அரசாங்கமும் சரி, பல மாநில அரசாங்கங்களும் சரி, ஏற்றுமதி செய்யக்கூடிய தொழில் முனைவோர்களை ஊக்குவிச்சுட்டும் பல சலுகைகளை அறிவிச்சுட்டும் இருக்காங்க. அவங்களுக்கு மேலும் உதவி செய்கிறவங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த எக்ஸ்போர்ட் ப்ரொமோஷன் கவுன்சில்ஸ், அதுவும் குறிப்பாக இன்ஜினியரிங் ப்ராடக்ட்ஸை மேனுஃபேக்சர் பண்ணக்கூடிய எம்எஸ்எம்இ தொழில் முனைவோர்களுக்கு இன்ஜினியரிங் எக்ஸ்போர்ட் ப்ரொமோஷன் கவுன்சில்ஸ் ஒரு மிகப்பெரிய உதவியாக இருக்குது. இன்றைக்கி இன்ஜினியரிங் எக்ஸ்போர்ட் ப்ரொமோஷன் கவுன்சிலிருந்து சீனியர் எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர் திரு கார்த்திக் அவர்கள் நம்மளோட இணைஞ்சிருக்கிறாரு. பல முக்கியமான மற்றும் இன்ட்ரெஸ்டிங் தகவல்களை நம்மளோட பகிர்ந்துக்கிறதுக்காக வந்திருக்காரு. வாங்க நிகழ்ச்சிக்குள்ளே போகலாம். வணக்கம் சார். வணக்கம். ஸோ இன்ஜினியரிங் எக்ஸ்போர்ட் ப்ரமோஷன் கவுன்சில் இந்த நிறுவனம் வந்து எதற்காக இருக்குது, அவங்களுடைய செயல்பாடுகள் என்னென்ன சார்? இன்ஜினியரிங் எக்ஸ்போர்ட் ப்ரமோஷன் கவுன்சில் அப்படிங்கிற அதை வந்து இஇபிசி இந்தியா அப்படிங்கிறது இப்போ வந்து இந்தியா ஃபுல்லாகவே தெரியும், வெரி வெல் நோன் ஆர்கனைசேஷன். கிட்டத்தட்ட ஒரு 65 வருட காலமாகவே வந்து இந்த ஆர்கனைசேஷன் இருக்குது. இன்ஜினியரிங் ப்ராடக்ட்ஸ் எக்ஸ்போர்ட் பண்ணுறதுக்கும் அதே மாதிரி எனிதிங் ரிலேட்டட் டு மெட்டல், அது வந்து இன்ஜினியரிங் ப்ராடக்ட்ஸை வந்து குளோபல் மார்க்கெட்ஸில் கொண்டு போய் சேர்க்கறதுக்கு இந்த ஆர்கனைசேஷன் மிகவும் ஒத்துழைப்பாக இருக்குது. நிறைய எம்எஸ்எம்இ மெம்பர்ஸும் கூட கிட்டத்தட்ட 13,000 மெம்பர் ஆர்கனைசேஷன் இந்தியா ஃபுல்லாக. அதே மாதிரி எந்த ஒரு எம்எஸ்எம்இக்கும் எக்ஸ்போர்ட் பண்ணணும், அதே மாதிரி அவங்களுடைய ப்ராடக்ட்ஸை வந்து குளோபல் லெவல் மார்க்கெட் கொண்டு போகணும் அப்படிங்கிற விஷயத்தில் வந்து பாலிசி விதத்துலேயும் சரி, அவங்களுடைய எக்ஸ்போர்ட் ப்ராடக்டை வந்து எக்ஸிபிஷன்ஸ் வழியிலும் சரி, எல்லா விதமான சலுகைகளும் கவர்மெண்ட்டில் உரிமையாக கவர்மெண்ட் சலுகைகளும் வந்து இஇபிசியில் மெம்பராக இருந்தால் கண்டிப்பாக கிடைக்கும். இபிசி இந்தியா மூலிமா வந்து கிட்டத்தட்ட ஒரு 40 இன்டர்நேஷ்னல் ட்ரேட் ஷோஸ் வந்து நடக்கும். அது போக வந்து ஒரு இன்டர்நேஷ்னல் ஷோவும் வந்து இந்தியாவில் நடக்கும். ஸோ இந்த மாதிரி இன்டர்நேஷ்னல் ஷோஸுக்கு வந்து கவர்மெண்ட் சப்சிடி மூலிமா இவங்க ஃபாரின் பயர்ஸை இன்வைட் பண்ணுவாங்க. மூலிமா வந்து பி2பி மார்க்கெட்டிங் நடக்கும். அது மூலிமா வந்து இந்தியன் ப்ராடக்ட்ஸ் வந்து குளோபல் மார்க்கெட்ஸுக்கு போகிறதுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு. அது போக மட்டும் இல்லாமல் இபிசி இந்தியா மூலிமா எக்ஸ்போர்ட் ரிலேட்டட் இன்ஃபர்மேஷன், என்னென்ன மாதிரி ரீசெண்ட் அப்டேட்ஸ் இன்ஃபர்மேஷன், அது போக என்னென்ன விதத்தில் வந்து இங்கே எம்எஸ்எம்இக்கும் சரி ஒரு ஆர்கனைசேஷனும் சரி எதுவுமே தெரியல, எக்ஸ்போர்ட் பற்றி தெரியல அப்படின்னா, பட் அவங்களுடைய ப்ராடக்ட் இன்ஜினியரிங் ரிலேட்டட் அப்படின்னு சொன்னோன்னா இபிசி இந்தியாவில் வந்து ஆக்சுவலாக அவங்க வந்து காண்டாக்ட் பண்ணலாம். அதன் மூலிமா வந்து அவங்களுடைய ப்ராடக்ட்ஸை எக்ஸ்போர்ட் பண்ணுறதுக்கு அத்தனை விதமான உதவிகளும் இபிசி இந்தியா மூலிமா கவர்மெண்ட் சலுகைகளும் கிடைக்கப்படும். இந்தியா மாதிரியான ஒரு வளர்ந்து வரும் நாட்டிற்கு ஏற்றுமதி செய்ய வேண்டியதன் அவசியம் என்ன சார்? எந்த ஒரு நாட்டுக்குமே பொருளாதாரத்திற்கு ஏற்றுமதி வந்து மிகவும் அவசியம். இதுக்கு காரணம் என்ன அப்படின்னு சொன்னீங்கன்னா, என்றைக்கு நம்மளுடைய ப்ராடக்ட்ஸ் வந்து அதிகப்படியான ஒரு வேறு வேறு மார்க்கெட்ஸில் ரீச் ஆகுதோ அப்போ தான் வந்து நம்மளுடைய இந்த கரன்சி ஃப்ளோ, ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் ஃப்ளோ இது வந்து நம்ம நாட்டிலையும் இருக்கும். ஸோ நம்ம ஆட்டோமேட்டிக்காக நம்ம ரூபாயோடைய மதிப்பு வந்து அதிகப்படியாக வரும். ஸோ எந்த ஒரு நாட்டுக்கும் பொருளாதாரம் வந்து சிறப்பாக இருக்கணும் அப்படின்னு சொன்னான்னா இந்த ஏற்றுமதி வந்து மிகவும் அவசியம். இதில் வந்து இந்தியா வந்து ஏன் வந்து ஒரு கூடுதலான ஒரு கவனத்துக்கு இதை நம்ம கொண்டு வரோம் அப்படின்னு சொன்னால், ஒரு எமர்ஜிங் 7 கண்ட்ரீஸ் அப்படிங்கிறது இருக்குது. எமர்ஜிங் 7 கண்ட்ரீஸ் அப்படின்னு சொன்னான்னா முன்னாடி இந்த பிரிக் நேஷன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, பிரேசில், ரஷ்யா, இந்தியா அண்ட் சைனா, இப்போ வந்து எமர்ஜிங் 7 ஆகிடுச்சு. அது கூட என்னென்ன நாடுகள்லாம் சேர்ந்துருக்கு அப்படின்னா இந்தோனேஷியா, மெக்சிகோ அண்ட் டர்க்கி. ஸோ இந்த எமர்ஜிங் 7 கண்ட்ரீஸுங்கிறது 2000 IMF ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் படி 2050
கிட்டத்தட்ட அதாவது இந்த G7 கண்ட்ரிஸ்னு சொல்லக்கூடிய G7 நாடுகள், அதாவது டெவலப்டு கண்ட்ரி G7 நாடுகள், யூஎஸ் யூகே கனடா, இந்த G7 நாடுகளில் இந்த 7 நாடுகளுக்கும் ஈக்குவலாக வரக்கூடிய சான்சஸ் இருக்குது. ஸோ இந்த ஈக்குவலாக வரக்கூடிய சான்சஸ்ஸு அது 2050 நம்ம அச்சீவ் பண்ணுறோம் அப்படின்னா அதுக்கு முக்கியமான ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்டாக வந்து எக்ஸ்போர்ட்ஸ் வந்து அமையுது. இந்த எக்ஸ்போர்ட்ஸ் வந்து எவ்வளோ தூரம் நம்ம நாட்டில் இருந்து நடக்குதோ அந்த அளவுக்கு நம்ம நாட்டுடைய பொருளாதாரம் அதிகப்படியாக ஆகும். இதில் போக என்னென்னலாம் இருக்குது அப்படின்னா, ஒவ்வொரு நம்ம நாட்டில் ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்லேயுமே ஒவ்வொரு பொருளுக்கும் வேல்யூ இருக்குது. நீங்கள் பார்த்தீங்கன்னா ஜிஐ டேக்ஸ்னு சொல்கிறாங்க, அதாவது புவிசார் குறியீடு, இதை தமிழில் சொல்லலாம் புவிசார் குறியீடுன்னு சொல்லுவாங்க ஜிஐ டேக்னு. ஒவ்வொரு திண்டுக்கல் போட்டு சொல்கிறாங்க, கோயில்பட்டி கடலமுட்டைன்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு இதுக்கும் ஜிஐ டேக்ஸ் இருக்குது. இந்த ஜிஐ டேக்ஸ் புவிசார் குறியீடு இருக்க நம்ம வந்து அந்த பொருட்களுக்கு வந்து இந்தியாவில் வந்து மதிப்பு அதிகமாக இருக்கும் பொழுது ஏன் அந்த பொருட்களை வந்து ஏற்றுமதி செய்யக்கூடாது? இப்போவும் நீங்கள் பார்த்தீங்கன்னா சாதாரண இளநியை வந்து பேக்கெட்டில் வந்து வேறு நாட்டில் வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்குறாங்க, இங்கேருந்து எக்ஸ்போர்ட் பண்ணுறாங்க. ஸோ இந்த ஆர்கானிக் ஃபுட்ஸ் வந்து அதிகமாகிட்டுருக்கு. ஸோ ஒவ்வொரு பொருளும் வந்து இப்போ நம்ம இந்திய நாட்டில் நம்ம நாடு மக்கள் வந்து யூஸ் பண்ணுற பொருட்கள் வந்து இப்போ கவனம் உலகம் ஃபுல்லாக திரும்பிகிட்டு இருக்கப்போ இதை வந்து ஒரு நல்ல பிளாட்ஃபார்மாக எடுத்து நம்ம ஏன் வந்து எக்ஸ்போர்ட் பண்ணக்கூடாது அப்படிங்கிறதுல தான் வந்து முக்கியமான கேள்வி. ஒரு நாட்டை பொறுத்த வரைக்கும் ஏற்றுமதி அதிகமாக இருக்க வேண்டும், இறக்குமதி வந்து கம்மியாக இருக்கணும். அதாவது எக்ஸ்போர்ட்ஸ் வந்து அதிகமாக இருக்கணும், இம்போர்ட்ஸ் கம்மியாக இருக்கணும். இந்த எக்ஸ்போர்ட்ஸ் அதிகமாக இருக்கும், இம்போர்ட்ஸ் கம்மியாக இருக்கும் பொழுது தான் என்றைக்குமே வந்து ஒரு நல்ல ஒரு எக்கானமியாக நம்ம இருக்கிறோம் அப்படிங்கிறது ஒரு குறியீடு. ஆனால் இப்போ நம்ம நாட்டோட இதுபடி பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் எக்ஸ்போர்ட்ஸ் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்குது, இம்போர்ட்ஸ் அதிகமாக இருக்குது. ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது ஒரு ட்ரேடு வந்து இம்பேலன்ஸாக இருக்குது. இந்த ட்ரேட் இம்பேலன்ஸை பேலன்ஸ் பண்ணக்கூடிய இந்த பேலன்ஸ் ஆஃப் ட்ரேட் அந்த கொடுக்கக்கூடிய ஒரு இதுக்கு தான் ஏற்றுமதியை அதிகப்படுத்துங்கள் அப்படிங்கிறதுக்காக நம்ம வந்து முன்னேறணும். இதில் இதனால தான் வந்து தமிழக அரசும் சரி, இந்திய அரசும் சரி, எல்லா மாநில அரசுகளும் ஏற்றுமதியை முன்னறிவித்து நிறைய சலுகைகளும் கொடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. சார், நீங்கள் இன்ஜினியரிங் எக்ஸ்போர்ட் ப்ரமோஷன் கவுன்சிலேருந்து வந்திருக்கீங்க. உலக சந்தையில் இந்தியன் இன்ஜினியரிங் ப்ராடக்ட்ஸுக்கு என்ன மாதிரியான வரவேற்பு இருக்குது, எவ்வளோ டிமாண்ட் இருக்குது சார்? உலக அளவில் இந்தியாவுக்கு இந்த இன்ஜினியரிங் செக்டர்லேருந்து அதிகப்படியான வரவேற்பு இருக்குது. காரணம் என்ன அப்படின்னு சொன்னோன்னா, முன்னாடி வந்து மேட் இன் ஜப்பான் அப்படிங்கிற ஒரு கான்செப்டை மட்டும்தான் உலகமே வந்து அதனை அப்படி தான் பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. இப்போ அப்படி இல்லை, ஒவ்வொரு நாடையும் வந்து ஆக்சுவலாக வந்து உற்று நோக்க பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போ அப்படி பார்க்கும்போது இந்தியாவில் வந்து இன்ஜினியரிங் ஐட்டம்ஸ்க்கு ஸ்பெசிஃபிக்காகவே ஃபோக்கஸ் அதிகமாக இருக்குது. இது வந்து இப்போ நடந்தது விஷயம் இல்லை, 1965 என்ன அப்படின்னு சொன்னால் சின்ன சின்ன காம்போனன்ட்ஸ், ஸ்பேர் பார்ட்ஸ், இந்த மாதிரி காம்போனன்ட்ஸ் மட்டும்தான் இந்தியாவிலேருந்து இன்ஜினியரிங் செக்டர் வைஸ்லேருந்து ஏற்றுமதி ஆச்சு. பட் இப்போ இந்த கரண்ட் சினரி 2017-2018 என்ன நடக்குது அப்படின்னா, இந்தியாவில் அந்த கேபிட்டல் குட்ஸ்ன்னு சொல்லக்கூடிய அந்த முழுமையான அந்த பொருளையே வந்து இந்தியாவிலேருந்து வாங்கக்கூடிய ஒரு அதிகப்படியான ஏற்றுமதிகள்லாம் நடக்குது. ஸோ இதெல்லாம் வந்து கண்கூட பார்க்கும்போது இன்ஜினியரிங் குட்ஸுக்கு அதிகமாக வரவேற்பு இருக்குது அப்படிங்கிறத நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாம். இது ஏன் வந்து நான் ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக சொல்கிறேன் அப்படின்னா, ஒரு அசம்பிளிங் பண்ணக்கூடிய அந்த ஒரு ப்ராடக்ட்டை வந்து இன்ஜினியரிங் ப்ராடக்ட்டை நீங்கள் வந்து சாதாரணமாக இன்னொரு நாட்டில், அதுவும் ஐரோப்பிய நாட்டிலலாம் ஏற்றுமதி பண்ணுறது சாதாரண விஷயமே கிடையாது. ஏன்னா இதுக்கு வந்து குவாலிட்டி ஸ்டாண்டர்ட்ஸ்லாம் அதிகமாக வந்து நீங்கள் பாஸ் பண்ணணும், சிஇ மார்க்கிங் வாங்கணும். அதே மாதிரி ஒவ்வொரு ப்ராடக்ட் இருக்குது, அதே மாதிரி மெடிக்கல் எக்யூப்மெண்ட்ஸுக்கெலாம் வந்து நீங்கள் அதிகப்படியான கம்ப்ளைன்சஸ்லாம் வந்து நீங்கள் மேட்ச் பண்ணணும். ஸோ இப்படி அத்தனை இதையும் நீங்கள் மேட்ச் பண்ணி செஞ்சு தான் வந்து ஒரு பொருளை உங்களுடைய பொருளை சந்தைப்படுத்துதல், உலக அளவில் சந்தைப்படுத்துதல்ங்கிறது ஒரு சாத்தியமான விஷயம். அப்படி பார்க்கும்போது இந்தியாவில் இப்போ ஒரு 100% வந்து ஏற்றுமதி நடக்குதுன்னா, கிட்டத்தட்ட 25%, அதாவது 24.1% போன ஒரு வருஷத்துக்கு முன்னாடி, ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி சொல்லலாம், இந்த கோவிடுக்கு முன்னாடி வரைக்கும் 24% வந்து இந்தியாவில் இன்ஜினியரிங் ப்ராடக்ட்ஸ் மட்டும் எக்ஸ்போர்ட் ஆகுது. ஸோ இது வந்து கன்சிஸ்டண்டாக நடந்துகிட்ருக்கு. அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 1/4 ஆஃப் த ப்ராடக்ட்ஸ், நீங்கள் இன்ஜினியரிங் ப்ராடக்ட்ஸ் வந்து இந்தியாவில் வந்து ஒரு அக்செப்டபிள் லெவல், குளோபல் லெவலில் அக்செப்ட் ஆகிட்டுருக்கு. அப்படிங்கிறப்போ இன்ஜினியரிங் ப்ராடக்ட்ஸுக்கு அதிகப்படியான வரவேற்பு இருக்கிறது நம்ம கண்கூட பார்க்குறோம். தொழில் முனைவில் ஆர்வம் இருந்தும் சாதிக்க முறையான வழிகாட்டுதல் இல்லையா? அரசாங்கத்தின் பல திட்டங்கள் குறித்து அறிந்து கொள்ள விருப்பமா? என்ன தொழில் செய்ய வேண்டும் என்று முடிவெடுத்த பின் அதற்கான திட்ட வரைவு உருவாக்குவதில் குழப்பமா? முறையான பயிற்சிகள் மற்றும் மாதிரி திட்ட அறிக்கை தேவையா? EDII-TN பிரத்யேக கால் சென்டர், தொழில் துவங்குவது, அதற்கு கிடைக்கும் அரசாங்க உதவிகள் மற்றும் சலுகைகள், தொழில் திட்ட உருவாக்கம், தொழில் துவங்கிய பின் தங்களை மேம்படுத்திக் கொள்ள பயிற்சிகள் போன்றவை குறித்த தகவல்களை தெரிந்து கொள்ள ஏதுவாக உருவாக்கப்பட்டுள்ளது. கூடுதல் விவரங்களுக்கு எங்கள் கால் சென்டர் எண்கள் 044-2225-2081, 044-2225-2082 ஆகிய எண்களை தொடர்பு கொள்ளவும். நீங்கள் ஏற்றுமதி இறக்குமதி தொழிலில் ஈடுபட விருப்பமா? உங்கள் உற்பத்தி பொருட்களை பிற நாடுகளுக்கு ஏற்றுமதி செய்ய ஆசையா?
இடிஐ தமிழ்நாடு விரிவான ஏற்றுமதி இறக்குமதி தொழிலுக்கான குறைந்த கட்டணத்தில் தமிழக அரசின் சான்றிதழுடன் பயிற்சி அளிக்கிறது. சந்தையின் தேவை, கொள்முதல், பதப்படுத்துதல், பேக்கிங், சட்டத்திட்டங்கள், வங்கி நடைமுறைகள், அந்நிய செலாவணியின் மாற்று விகிதங்கள், காப்பீடு, ஆவணங்கள், சுங்கவரி, அரசின் உதவி மற்றும் மானியங்கள் பற்றியும் தெளிவாக எடுத்துக் கூறப்படும். கூடுதல் விவரங்களுக்கு எங்கள் கால் சென்டர் எண்கள் 044-2225-2081, 044-2225-2082 ஆகிய எண்களை தொடர்பு கொள்ளவும். ஸோ எக்ஸ்போர்ட் வந்து எப்படி ஒரு மேஜர் கான்ட்ரிபியூட்டர் அப்படின்னு சொன்னீங்க நம்ம நாட்டினுடைய பொருளாதாரத்துக்கு. இப்போ குறிப்பாக நம்மளுடைய தமிழகத்தில் பார்த்தீங்கன்னா எக்ஸ்போர்ட் ப்ரொமோஷன் ஸ்ட்ராட்டஜின்னு ஒன்று கொண்டு வந்திருக்காங்க. இந்த ஸ்ட்ராட்டஜியில் இன்ஜினியரிங் ப்ராடக்ட்ஸுக்கு என்ன மாதிரியான வாய்ப்புகள் இருக்குது சார்? தமிழ்நாடு பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு 6 ஃபோக்கஸ் செக்டர்ஸ், அந்த எக்ஸ்போர்ட் ப்ரொமோஷன் ஸ்ட்ராட்டஜியில் ஒரு 6 ஃபோக்கஸ் செக்டர்ஸில் 3 ஃபோக்கஸ் செக்டர்ஸ் வந்து உங்களுக்கு இன்ஜினியரிங்கில் தான் வரும். அது நம்ம வந்து ஆட்டோ காம்பனன்ட்ஸு, அப்புறம் ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரீஸ், அப்புறம் எலக்ட்ரிக்கல் மிஷினரி, அப்புறம் மிஷினரி எக்யூப்மெண்ட்ஸ். இதில் ஃபுல்லாகவே வந்து 3 செக்டர்ஸ் வந்து இன்ஜினியரிங்கில் ஃபாலோ ஆகுது. ஸோ பொதுவாகவே சென்னை வந்து ஆட்டோ காம்பனன்ட்ஸும் ஆட்டோமொபைல் செக்டருக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு எக்ஸ்போர்ட் வந்து சென்னை தான். ஸோ இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் வந்து ஆட்டோ செக்டர்ஸ், ஆட்டோ காம்பனன்ட்ஸ் மேனுஃபேக்சரிங், இந்த மாதிரி எம்எஸ்எம்இஸ்க்கெலாம் வந்து இது ஒரு நல்ல ஒரு வாய்ப்பு. இந்த மாதிரி கம்பெனிஸ்லாம் வந்து எக்ஸ்போர்ட் பண்ணுறதுக்கு நல்ல ஒரு வாய்ப்பாக அமைக்கும். பொதுவாகவே தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் லெதர் டெக்ஸ்டைல்ஸு, அப்புறம் எலக்ட்ரிக்கல் மிஷினரி, ஆட்டோ காம்பனன்ட்ஸ், அப்புறம் வந்து உங்களுக்கு மிஷினரி எக்யூப்மெண்ட்ஸ், இது ஃபுல்லாகவே வந்து என்ன அப்படின்னு சொன்னோன்னா பொதுவாகவே தமிழ்நாட்டிலேருந்து கொஞ்சம் அதிகப்படியாகவே எக்ஸ்போர்ட் ஆகிட்டுருக்கு. நீங்கள் வந்து ஸ்டாட்டிஸ்டிக்ஸே பார்த்தீங்க அப்படின்னு சொன்னிங்கன்னா மகாராஷ்டிரா நம்பர் 1 இருக்கும், முதல் மாநிலமாக இருக்கும் எக்ஸ்போர்ட் பண்ணுறதுல இந்தியாவில். அடுத்தது 9.5% வந்து மூணாவது இடமா, அதாவது தமிழ்நாடு வந்து மூணாவது இடமா இருக்குது 9.5%. அதே மாதிரி அது மேஜராக போகிறது வந்து ஆட்டோமொபைல், லெதர், டெக்ஸ்டைல்ஸ், ஸோ இந்த 3 இதில். ஸோ மேக்ஸிமம் இந்த எம்எஸ்எம்இஸ், இந்த பிஸ்னஸ் பண்ணுற எம்எஸ்எம்இஸுக்கெலாம் வந்து எக்ஸ்போர்ட் பண்ணுறது, தமிழ்நாட்டிலேருந்து எக்ஸ்போர்ட் பண்ணுறது ஒரு நல்ல ஒரு வாய்ப்பு. தமிழ்நாடு எக்ஸ்போர்ட் ப்ரொமோஷன் ஸ்ட்ராட்டஜி பார்த்திங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்டுக்குமே அவங்க வந்து நல்ல விதமான ஒரு சலுகைகளும் வந்துருவாங்க. ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்லேருந்து ஒரு ப்ராடக்ட் ஐடென்டிஃபை பண்ணி அந்த ப்ராடக்ட்டை வந்து அவங்க எக்ஸ்போர்ட் பண்ணுறதுக்கான ஒரு நல்ல ஒரு ஸ்ட்ராட்டஜி தான் அவங்க உருவாக்கியிருக்காங்க. ஸோ அந்த மாதிரி பார்க்கும்பொழுது காஞ்சிபுரம்லாம் பார்த்திங்கன்னா நம்பர் 1 அதிகமாக எக்ஸ்போர்ட் ஆகிறதுல. ஆனால் அதே மாதிரி வந்து சென்னை இருக்குது, கோயம்புத்தூர் இருக்குது. ஸோ இந்த மாதிரி நிறைய டிஸ்ட்ரிக்ஸ் இருக்குது. இந்த டிஸ்ட்ரிக்ஸை மட்டும்தான் நம்ம பேசிக்கிட்டு இருக்கிறோம். ஆனால் நம்ம அந்த சதர்ன் டிஸ்ட்ரிக்ஸ்லேயும் நீங்கள் போகும்போது தூத்துக்குடி இருக்குது, திருநெல்வேலி இருக்குது, திண்டுக்கல் இருக்குது, மதுரை இருக்குது, அந்த மாதிரி டிஸ்ட்ரிக்ஸ்லாம் நீங்கள் போகிறீங்க அப்படின்னு சொன்னிங்கன்னா நிறைய வாய்ப்புகள் இருக்குது. கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்ட்லேருந்து பார்க்கும்போது கோயம்புத்தூர் வந்து அதிகப்படியாக வந்து எக்ஸ்போர்ட் பண்ணலாம். அதே மாதிரி தூத்துக்குடியிலேருந்து சால்ட் எக்ஸ்போர்ட் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்லேயும் வந்து ஒரு ப்ராடக்ட் ஐடென்டிஃபை பண்ணி இவங்க வந்து எக்ஸ்போர்ட் பண்ணலாம் அப்படிங்கிறது தான் அந்த எக்ஸ்போர்ட் ப்ரொமோஷன் ஸ்ட்ராட்டஜியே சொல்கிறாங்க. அதே மாதிரி இந்தியன் கவர்மெண்ட்டும் வந்து ஆக்சுவலாக பிஎல்ஐ ஸ்கீம் அப்படின்னு சொல்லி ஒன்று கொண்டு வந்திருக்காங்க. இந்த பிஎல்ஐ ஸ்கீம்னா என்ன அப்படின்னா ப்ரொடக்ஷன் லிங்க்டு இன்சென்டிவ் ஸ்கீம். இந்த ப்ரொடக்ஷன் லிங்க் இன்சென்டிவ் ஸ்கீம் என்ன அப்படின்னு சொன்னோன்னா நம்ம வந்து அதிகப்படியாக இம்போர்ட் பண்ணிகிட்டு இருக்கிறோம், இந்த இம்போர்ட்டை வந்து ரெடியூஸ் பண்ணணும் அப்படிங்கிறத, இம்போர்ட் பண்ணுற ரா மெட்டீரியல்ஸை இந்தியாவிலேயே வந்து டொமஸ்டிக்காகவே வந்து மேனுஃபேக்சர் பண்ணுங்கள் அப்படிங்கிறத ஊக்குவிச்சு அதுக்கப்புறம் அதை எக்ஸ்போர்ட் பண்ணுங்கள் அப்படிங்கிறத ஊக்குவிக்கிறது தான் அந்த பிஎல்ஐ ஸ்கீம். இந்த பிஎல்ஐ ஸ்கீமில் இப்போ ரீசெண்டாக வந்து சோலார் செல்ஸும் வந்து ஆட் ஆயிருக்கு. ஸோ இந்த மாதிரி நிறைய ப்ராடக்ட்ஸ் வந்து ஆட் ஆயிருக்கு. ஸோ ஒரு 10 ப்ராடக்ட்ஸு ஆட் பண்ணியிருக்கிறாங்க, அதில் வந்து 10 செக்டர் ஆட் பண்ணியிருக்காங்க. ஆட்டோ காம்பனண்ட்டு, எலக்ட்ரிக்கல், அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு ஏசிசி கெமிக்கல் பேட்டரி. ஏன்னா இப்போலாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் எலக்ட்ரிக்கல் வெஹிக்கல் மார்க்கெட் வந்து அடுத்தது அதுதான் ரூல் பண்ண போகுது. ஸோ எலக்ட்ரிக்கல் வெஹிக்கல் மார்க்கெட் வரும்போது எலக்ட்ரிக்கல் வெஹிக்கிள் பற்றி மட்டும் நம்ம பேசிகிட்டு இருக்கோம், பட் அந்த பேட்டரி மேக்கிங் கம்பெனிஸ் வந்து அதனால் வந்து லாபம் அடைவாங்க. ஸோ யாருமே அந்த பேட்டரிக்கு மேக்கிங் இதை வந்து கான்செப்ட் வந்து, ஸோ அந்த இதெல்லாம் ஊக்குவிக்கிறது இந்த பிஎல்ஐ ஸ்கீம் வந்துட்டுருக்கு. ஒரு எம்எஸ்எம்இ தாங்கள் தயாரிக்கக்கூடிய பொருளை வந்து உலக சந்தைக்கு எடுத்துகிட்டு போகிறதுக்கும் ஏற்றுமதிக்கு தயாராகிறதுக்கும் இந்த எக்ஸிபிஷன்ஸ், எக்ஸ்போஸ் இதெல்லாம் எந்த அளவில் உதவியாக இருக்குது சார்? பொதுவாகவே ஒரு எம்எஸ்எம்இ அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த சிறு குறு நடுநிலை அந்த இண்டஸ்ட்ரீஸுக்கு எல்லாமே வந்து ஒரு பயம் இருக்கும். என்ன மாதிரி பயம் அப்படின்னு சொன்னோன்னா நம்ம இந்த பொருளை வந்து மேக்ஸிமம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிவிட்டு செஞ்சுட்டு ஒரு மார்க்கெட்டை வந்து நம்ம குளோபல் மார்க்கெட்டுக்கு எக்ஸ்போர்ட் பண்ணுறோம். பட் அதை எக்ஸ்போர்ட் பண்ணதுக்கப்புறம் அந்த எக்ஸ்போர்ட் கொடுத்ததுக்கப்புறம் பையர் வந்து நம்மளை திருப்பி காசு கொடுப்பானா கொடுக்க மாட்டானா, அந்த ஒரு பயம் இருந்து கொண்டே இருக்கும். இந்த மாதிரி ஒரு பயம் இருக்கும். இதே சமயத்தில் வந்து நம்ம வந்து இதை அப்படியே ரிவர்ஸ்டாக வந்து நம்ம யோசிச்சு பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் ஒரு பையருக்கு அங்கேருந்து ஒரு பயம் இருக்கும். என்னென்னா நம்ம வந்து ஒரு பொருளை வாங்குகிறோம் அப்படி, இந்தியாவிலேருந்து வாங்குகிறோம் அப்படின்னா அந்த பொருள் தரமானதாக இருக்குமா அப்படிங்கிற ஒரு பயம் இருக்கும். இந்த ரெண்டு விதமான பயத்தையும் வந்து
அடிப்படையிலேருந்து நீக்கிறதுக்காக ஒரு கான்ஃபிடன்ஸ் கொடுக்கறதுக்காக தான் அந்த எக்ஸிபிஷன்ஸும் எக்ஸ்போன்ஸ் வைக்கிறோம். இது ஒரு ட்ரெடிஷ்னல் வே, ஒரு ஒரு ஆளை போய் பார்த்து நம்ம சந்திச்சு அவங்க மூலியம் அந்த கான்ஃபிடன்ஸ் வந்து கிரெடிபிலிட்டி வந்து அதுக்கப்புறம் நம்ம வந்து அந்த பிடிபி மார்க்கெட்டிங் பிடிபி மீட்டிங்லாம் வச்சு ஒரு செட்டப் பிடிபி மீட்டிங்லாம் இருந்து அதுக்கப்புறம் நம்ம பொருளை வந்து அவங்கள்ட்ட கொடுக்குறோம். ஏன்னா அந்த பொருளுக்கு உண்டான நம்பிக்கை வேணும், தரத்துக்கு உண்டான நம்பிக்கை, நம்ம கொடுக்குற பொருள் வந்து கரெக்டாக இந்த ஆளுக்கு போய் சேருது, அவங்களும் வந்து நம்மளுக்கு வந்து அதுக்கு உண்டான மதிப்புக்கான பணமும் வந்து நம்மளுக்கு வந்துடும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையை வந்து உருவாக்குறது தான் அந்த எக்ஸிபிஷன்ஸும் எக்ஸ்போஸும். நீங்கள் ஏற்றுமதி இறக்குமதி தொழிலில் ஈடுபட விருப்பமா? உங்கள் உற்பத்தி பொருட்களை பிற நாடுகளுக்கு ஏற்றுமதி செய்ய ஆசையா? EDII தமிழ்நாடு விரிவான ஏற்றுமதி இறக்குமதி தொழிலுக்கான குறைந்த கட்டணத்தில் தமிழக அரசின் சான்றிதழுடன் பயிற்சி அளிக்கிறது. சந்தையின் தேவை, கொள்முதல், பதப்படுத்துதல், பேக்கிங், சட்டத்திட்டங்கள், வங்கி நடைமுறைகள், அந்நிய செலாவணியின் மாற்று விகிதங்கள், காப்பீடு, ஆவணங்கள், சுங்கவரி, அரசின் உதவி மற்றும் மானியங்கள் பற்றியும் தெளிவாக எடுத்து கூறப்படும். கூடுதல் விவரங்களுக்கு எங்கள் கால் சென்டர் எண்கள் 044-2225-2081, 044-2225-2082 ஆகிய எண்களை தொடர்பு கொள்ளவும். தொடர்ந்து ஏறுமுகத்தில் இருந்த ஏற்றுமதி வந்து கோவிட் பெருந்தொற்றின் காரணமாக ஒரு வீழ்ச்சியை சந்திச்சது அப்படின்னே சொல்லலாம். இப்போ கோவிட் நிலைமை சீராகிட்டு வரும்பொழுது ஏற்றுமதி மீண்டும் எந்த நிலையில் இருக்கு? இது ஒரு நல்ல கேள்வி. காரணம் என்ன அப்படின்னு சொன்னா, அந்த ஏறுமுகம் அப்படின்னு ஒரு வார்த்தை சொன்னீங்க தெரியுமா, அது வந்து உண்மையிலே ஏறுமுகமாக தான் இருந்தது. 2017-18, 2019-20 இந்த மாதிரி 2016-17, 2017-18, 2018-19 இந்த வரைக்கும் வந்து ஏறுமுகமாகவே வந்துகிட்டு இருந்தது. இந்த 2019-20 வந்து கிட்டத்தட்ட ஏற்றுமதி ஒரு மிகப்பெரிய வீழ்ச்சி. காரணம் என்னதுன்னா, இது வந்து நம்ம நாட்டுக்கு மட்டும் நடக்கலை, உலக அளவில் வந்து அதிகமாகவே நடந்திருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா, மத்திய அரசாங்கம் வந்து $400 பில்லியன் எக்ஸ்போர்ட் பண்ணணும், மர்ச்சன்டைஸ் எக்ஸ்போர்ட் பண்ணுறது, குட்ஸ் மட்டும் எக்ஸ்போர்ட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. பட் ஆனால் நம்ம வந்து கிட்டத்தட்ட அந்த டார்கெட்டை வந்து அச்சீவ் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். அதை வந்து கண் கூடவே பார்க்குறோம், கிட்டத்தட்ட 50%க்கு மேலேயே போயிட்டுருக்கு. அந்த இந்த ஏப்ரல் டு மார்ச் 2022 ஆக்சுவலாக இந்த நடக்கக்கூடிய அது சாத்தியமான ஒன்றாக இருக்குது. ஸோ இந்த இதெல்லாம் பார்க்கும் பொழுது நம்ம வந்து அந்த அச்சீவ்மெண்ட் பழைய லெவலுக்கு வந்து திரும்பி வந்துட்டு இருக்கோம். நிறைய பேர் இப்போ முன்னாடி அந்த 2020 முன்னாடி எக்ஸ்போர்ட்ஸுக்கு இருந்த அவேர்னஸ் விட இப்போ வந்து நிறைய பேர் எக்ஸ்போர்ட் பண்ணணும், நம்மளுடைய பொருளும் வந்து அதிகப்படியாக வேறு மாற சந்தைப்படுத்துதல், உலகளவில் வந்து சந்தைப்படுத்தணும் அப்படிங்கிற ஒரு எண்ணங்களும் வந்து அதிகமாக இருக்குது. ஸோ இதனால் வந்து ஆக்சுவலாக என்னாது அப்படின்னா, அதிகப்படியாகவே வந்து எக்ஸ்போர்ட் பண்ணுறாங்க. ஏற்றுமதி அப்படின்னு சொன்னாலே எம்எஸ்எம்இ தொழில் முனைவோர்கள் மத்தியில் ஒரு சின்ன அச்சமும் தயக்கமும் இருக்கிறத நம்ம பார்க்குறோம். ஏற்றுமதிங்கிறது என்ன சார், அவ்வளோ கஷ்டமான ஒரு விஷயமா? இப்போ வந்து நான் ஏற்றுமதி பண்ணணும் அப்படின்னு சொன்னேன்னா, அதுக்குள்ளான டாக்குமெண்டேஷன் என்ன எதுன்னு தெரியல, எப்படி அதை ஸ்டார்ட் பண்ணுறது அப்படிங்கிறதே வந்து தெரியல. சாதாரணமாக நம்ம வந்து ஒரு அக்ரிகல்ச்சர்லேயும் சரி, ஏதாவது ஒரு விஷயத்துலையும், ஒரு சின்னதாக ஒரு நட்டு போல்டாக இருந்தாலும் சரி, நம்ம வந்து ஒரு பொருளை உற்பத்தி பண்ணுறோன்னா நம்மளுக்கு வந்து அது யாருக்கும் எங்கேயும் விற்பனம் செய்யக்கூடிய ஒரு அதிகாரம் உண்டு, அந்த நம்மளுடைய ஒரு உரிமை உண்டு, அதிகாரம் சொல்ல உரிமை உண்டு. ஸோ நம்ம வந்து ஒரு குளோபல் லெவலில் வந்து நம்ம அதை சந்தைப்படுத்த முடியும். அப்படின் வந்து ஏன் இந்த தயக்கம் எம்எஸ்எம்இஸ்ட்டு அப்படிங்கிற வந்து நம்மளுக்கு ப்ராப்பராக ஒரு அவேர்னஸ் கிடையாது. ரெண்டாவது என்னென்னா, நம்மளுடைய பொருள் வந்து இங்கேருந்து போனால் ரிஜெக்ஷன் ரேட்ஸ் வந்து அதிகமாக இருக்குமோ, ரிஜெக்ஷன் ரேட்ஸ் அதிகமாக இருந்துச்சுன்னா திருப்பி நமக்கு அனுப்பிச்சு வந்து போன பொருள் வந்து திருப்பி வந்துருமோ அப்படின்னு. இப்போ இங்கேருந்து நம்ம வந்து இவ்வளோ தூரம் நம்ம வந்து செலவு பண்ணி இங்கேருந்து நம்ம சாம்பிள் அனுப்பிச்சு வைப்போம், அந்த சாம்பிள் வந்து திருப்பி வந்துட்டால் நம்ம என்ன பண்ண? ஸோ அது வந்து வேஸ்ட். இதுக்கு நம்மளோட டொமஸ்டிக் மார்க்கெட்டே பார்த்துட்டு போயிடலாம் அப்படிங்கிற மாதிரி. இதுக்கு முக்கியமான காரணம் என்ன அப்படின்னு சொன்னோன்னா, இப்போ ஒரு கண்ட்ரீஸுக்கு வந்து நம்ம பொருள் கொடுக்குறோம், அந்த பொருள் வந்து அந்த கண்ட்ரி குவாலிட்டிலாம் மேட்ச் பண்ணுமா செய்யுமா அப்படிங்கிறது வந்து அவங்களுக்கு தெரியல. இப்போ சிஇ மார்க்கிங் எப்படி வாங்குறது, ஸோ அதே மாதிரி எந்தெந்த கண்ட்ரீஸுக்கு என்னென்ன குவாலிட்டி ஸ்டாண்டர்ட்ஸ்லாம் இருக்குது, இதெல்லாம் வந்து அவங்களுக்கு வந்து ஆக்சுவலாக இன்னும் தெரியல. ஸோ அதனால் அந்த அவேர்னஸ் வந்து கவர்மெண்ட் கொடுக்கும் பொழுது இவங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்து இந்த கண்ட்ரிக்கு போச்சுன்னா இந்த குவாலிட்டி ஸ்டாண்டர்ட்ஸ்லாம் வந்து நம்ம மெயின்டைன் பண்ணணும், ஒரு பொருள் வந்து அந்த அளவுக்கு நம்ம ஒரு உற்பத்தியிலையும் சரி வந்து அந்த அளவுக்கு நம்மளோட தரமாக இருக்கணும் அப்படிங்கிறது ஆட்டோமேட்டிக்காக தெரியும் போது இவங்களுக்கு அந்த பய உணர்வு போயிடும். மூணாவது வந்து இந்த கிரெடிட்னு சொல்லக்கூடாது, ஏன் கிரெடிட் அப்படின்னா, ஒரு ஷிப்மெண்ட் ரிஜெக்ட் ஆயிடுச்சு இல்லைன்னா பையர் வந்து பே பண்ணலை அப்படின்னு சொன்னால் நம்ம என்ன செய்ய முடியும்? எக்ஸ்போர்ட் கிரெடிட் கேரண்டி கார்பரேஷன் இவங்க வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இப்போ எக்ஸ்போர்ட்டர்ஸ்க்கு வந்து இப்போ பையர்ஸ் வந்து திருப்பி நான் வந்து கொடுக்கலை, காசை வந்து கொடுக்கலை அப்படின்னு சொன்னோன்னா, இவங்க வந்து ஜஸ்ட் இன்சூரன்ஸ் மாதிரி ஜஸ்ட் நம்ம இன்சூர் பண்ணிவிட்டு ஒரு பொருளை வந்து அனுப்புறோம் இல்லை, ஸோ அந்த மாதிரி வந்து ஒரு சர்டன் பெர்சன்டேஜ் வந்து இவங்க வந்து திருப்பி கொடுத்துருவாங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய இதெல்லாம் வந்து கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவும் சரி, அதே மாதிரி மாநில அரசுகள் வந்து நிறைய வந்து வழிமுறைகள்லாம் பண்ணுறதுனால நம்ம வந்து அதிகப்படியாக பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஸோ இந்த மாதிரி நிறைய இருக்குது. அப்புறம் வந்து ஒரு லெட்டர் ஆஃப் கிரெடிட் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் உண்டு. அது என்ன அப்படின்னு சொன்னோன்னா, ஒரு பொருள் வந்து போகிறது செய்கிறதுன்னா நம்ம வந்து அந்த பணம் வந்து நம்ம கொடுப்பானா அப்படிங்கிற ஒரு ஒரு கேரண்டி எப்படி இருக்கிறது? ஸோ இந்த இதெல்லாம் வந்து ஆக்சுவலாக வந்து அட்ரஸ் பண்ணுறதுக்கு தான் வந்து எல்சி போடுறாங்க. எல்சி வந்து ஒரு ஆஃப் தி காமன்
இன்ஸ்ட்ருமெண்ட். ஸோ இந்த விஷயங்கள்லாம் வந்து ஒரு நார்மலாக எக்ஸ்போர்ட் பண்ணுறவங்களுக்கு ஒரு டே டு டே லைஃப்பில் உங்களுக்கு தெரியும். பட் ஒரு சாதாரணமாக புதுசாக ஆரம்பிக்கிறவங்களுக்கு எங்கேருந்து ஆரம்பிக்கிறது, எப்படி பிள்ளையார் சொல்லி போகிறதே தெரியாது. இதை வந்து நம்ம செய்து கொடுத்து இதை வந்து இது இப்படி தான் அப்படிங்கிற அவேர்னஸ் கொடுக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக அவங்க ஸ்டெப் பை ஸ்டெப் அந்த பேபி ஸ்டெப் எடுக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக தெரியும். நார்மலாக ஒரு ஐஇ கோட் எடுக்கணும், ஐஇ கோட் எடுக்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸி. நீங்கள் ஆன்லைன்லேயே வந்து ஐஇ கோடு அப்ளை ஐஇ கோடு அப்ளை பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி கேட்டாங்கன்னா அந்த ஸ்டெப்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. இதுக்கு வந்து தேவை வந்து பேன் கார்டு தேவை, அப்புறம் சின்ன சின்ன டாக்குமெண்ட்ஸ் தேவை. இந்த டாக்குமெண்ட்ஸ் இருந்தால் ஈஸியாக ஃபஸ்ட் ஐஇ கோடு எடுத்துடணும். ஐஇ கோடு எடுத்ததுக்கப்புறம் இது வந்து மேனுஃபேக்சர் எக்ஸ்போர்ட்டராக மெர்ச்சன்ட் எக்ஸ்போர்ட்டர் அப்படிங்கிற ரெண்டு விஷயம் தெரியணும். மேனுஃபேக்சர் அப்படின்னா ஒரு பொருளை வந்து மேனுஃபேக்சர் பண்ணி நீங்கள் எக்ஸ்போர்ட் பண்ணுறது. இது இது மெர்ச்சன்ட் எக்ஸ்போர்ட்டர் அப்படின்னா இது மேனுஃபேக்சர் பண்ணால் எந்த பொருளுங்க ஸ்பெசிஃபிக்காக வந்து உங்களுக்கு இது பண்ணிடுவாங்க. இது எது ஒரு மெர்ச்சன்ட் எக்ஸ்போர்ட்டர் அப்படின்னு சொன்னால் நீங்கள் எந்த பொருள் வேணாலும் நீங்கள் வந்து எக்ஸ்போர்ட் பண்ணலாம். அது என்னென்னா நீங்கள் வந்து பொருளை வந்து உற்பத்தி பண்ணலை, இன்னொருத்தர்கிட்டருந்து வாங்கி அந்த பொருளை வந்து நீங்கள் வந்து அனுப்புறீங்க. ஸோ இன்னொருத்தர்கிட்டருந்து நீங்கள் ஒரு பொருளை வாங்கி அனுப்பும்பொழுது அதற்கு வந்து 0.1% ஜிஎஸ்டி தான் இப்போ டொமஸ்டிக்லேயே. ஸோ இதுக்கு தான் வந்து இந்த 0.1% ஜிஎஸ்டினா எப்படி நம்ம அந்த 0.1% ஜிஎஸ்டி, அதாவது ஜிஎஸ்டி வந்து எப்படி 0.1% ஜிஎஸ்டியாக நம்ம இது பண்ணுறது அப்படிங்கிறது தான் அந்த வந்து எக்ஸ்போர்ட் ப்ரொமோஷன் கவுன்சில்ஸ் தான் இருக்காங்க. இந்த எக்ஸ்போர்ட் ப்ரொமோஷன் கவுன்சில் இபிசி இந்தியாவில் வந்து இன்ஜினியரிங் ஐட்டமில் நீங்கள் ஒரு மெர்ச்சன்ட் எக்ஸ்போர்ட்டாக இருந்தாலும் சரி, மேனுஃபேக்சர் எக்ஸ்போர்ட்டர் சரி, மெர்ச்சன்ட் எக்ஸ்போர்ட்டாக இருந்தாலும் நீங்கள் இபிசி இல்லை ஆர்சிஎம்சி வாங்கும்பொழுது செய்யும் போதெல்லாம் உங்களுக்கு வந்து அந்த 0.1% தான் வந்து ஜிஎஸ்டி அந்த கொடுக்குறது. அதே மாதிரி இங்கேருந்து நீங்கள் ஒரு எக்ஸ்போர்ட் பண்ணுறீங்கன்னா நீங்கள் வந்து ஜிஎஸ்டி கூட ரீஃபண்ட் பண்ணிக்கலாம். ஸோ இதெல்லாம் வந்து ஆக்சுவலாக வந்து நிறைய மக்களுக்கு தெரியறதில்லை. தெரிகிற அந்த அவேர்னஸ் வரும்பொழுது செய்யும்போது வந்து ஆட்டோமேட்டிக்காக அவங்களுக்கு வந்து ஆர்வம் வரும், ஆர்வம் வரும்போது அதிகப்படியாக வந்து எக்ஸ்போர்ட் பண்ணுவாங்க. ஸோ இந்த விதமான அவேர்னஸ் வந்து அவங்களுக்கு தெரிஞ்சிடும். அதுபோல் நம்மளுடைய பொருள் வந்து உலகத்தரத்தில் இருக்குமான்னு இவங்களுக்கே ஒரு பயம் இருக்குது. அப்படி வந்து யாருமே பயப்பட வேண்டாம். அந்த மாதிரி ஒரு உலகத்தரத்தில் நம்மளுடைய பொருளும் உருவாவதற்கு நம்ம என்ன செய்ய வேண்டும் அதை வந்து நீங்கள் வந்து யோசிச்சிங்க. அதை வந்து நம்ம வந்து என்னென்ன ட்ரைனிங் இருக்குது வேணும், என்னென்ன சர்டிஃபிகேஷன்ஸ் வேணும், இல்லை என்னென்ன மாதிரி அந்த பொருளை தயாரிக்கிறதுக்கு வேணும் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம யோசித்தோம்னா நம்ம இது இது பண்ணலாம். இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு சொன்னோன்னா இந்த மாதிரி ஒரு எக்ஸ்போர்ட் ப்ரொமோஷன் இபிசிலாம் வந்து நீங்கள் எக்ஸ்போர்ட் ப்ரொமோஷன் கவுன்சில் இபிசியில் இன்ஜினியர் எக்ஸ்போர்ட் ப்ரொமோஷன் கவுன்சிலில் நீங்கள் வந்து ஆக்சுவலாக ஆர்சிஎம்சி வாங்குறீங்க அப்படின்னு சொன்னால் நிறைய பெனிஃபிட்ஸ் உண்டு. கவர்மெண்ட் பெனிஃபிட்ஸே என்னென்னா டியூட்டி ட்ராபேக் உண்டு, அதே மாதிரி வந்து அட்வான்ஸ் அத்தரைசேஷன் உண்டு, இபிசிஜின்னு ஒன்று உண்டு. நீங்கள் ஒரு பொருளை உற்பத்தி பண்ணுறதுக்கு ஒரு கேபிட்டல் குட்ஸை வந்து நீங்கள் வந்து இம்போர்ட் பண்ணுறீங்க அப்படின்னு சொன்னால் அதுக்கு இம்போர்ட் டியூட்டி வந்து கிடையாது. கவர்மெண்ட் மூலமாக இம்போர்ட் டியூட்டி வந்து நீங்கள் கிடையாது. ப்ரொவைடட் அந்த இம்போர்ட் டியூட்டிக்கு நிகராக 6 அதாவது 6 times ஹையர் த வேல்யூக்கு நீங்கள் எக்ஸ்போர்ட் பண்ணி காமிக்கணும். ஸோ இந்த மாதிரி ஒரு இதெல்லாம் வந்து அதெல்லாம் வந்து கவர்மெண்ட் வந்து ஊக்குவிப்படுத்துகிறாங்க, அதாவது மோட்டிவேட் பண்ணுறாங்க. இந்த மாதிரி மோட்டிவேட் பண்ணி செஞ்சு கொண்டு வர்றது தான் அந்த எக்ஸ்போர்ட் இது பண்ணுறதுக்கு. ஸோ இந்த அதே மாதிரி இன்னொரு பொருளை நீங்கள் வாங்குறீங்க, அந்த பொருளை வாங்கிட்டு நீங்கள் அந்த பொருளை யூஸ் பண்ணி 20% ஒரு நீங்கள் வேல்யூ ஆட் பண்ணி அந்த பொருளை வந்து நீங்கள் எக்ஸ்போர்ட் பண்ணுறதுக்கும் உங்களுக்கு சப்ஸ்டிஷன் கொடுக்குறாங்க. முன்னாடி வந்து எம்இஎஸ் அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்கீம் இருந்தது, இப்போ எம்இஎஸ் ஸ்கீம் வந்து இல்லை. அதுக்கு பதிலாக ராட்டப் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஸ்கீம் வந்து கொடுத்துருக்காங்க. அந்த ஸ்கீம் மூலிமாவும் ஆக்சுவலாக உங்களுக்கு வந்து நிறைய சப்சிடிஸ், ஸோ இந்த சப்சிடிஸ் இருக்குது, சலுகைகள் இருக்குது. ஸோ இதெல்லாம் வந்து என்ன பண்ணுறதுனா ஒரு நார்மல் எம்எஸ்எம்இக்கு வந்து எக்ஸ்போர்ட் பண்ணுறதுக்கு மோட்டிவேட் பண்ணுறதுக்கு கவர்மெண்ட்டே வந்து கொடுக்குற ஒரு சில சலுகைகள். ஸோ எக்ஸ்போர்ட் பண்ணுறது ரொம்ப ரொம்ப ஈஸி, இதுக்கு எதுவுமே பண்ணுறேன். அது முறையாக வந்து ஒரு இபிசி மாதிரிலாம் ஒரு எக்ஸ்போர்ட் ப்ரொமோஷன் கவுன்சிலில் வந்து நீங்கள் வந்து என்ன பண்ணணும்னா ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ரொசீஜர்ஸே இருக்குது. அதே மாதிரி எந்த ஒரு எக்ஸ்போர்ட் ப்ரொமோஷன் கவுன்சிலில் போய் நீங்கள் கேட்டிங்கன்னா அவங்க ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ரொசீஜர்ஸாகவே சொல்லுவாங்க எப்படி எக்ஸ்போர்ட் பண்ணுறது, என்ன எக்ஸ்போர்ட் பண்ணுறது, என்னென்ன மாதிரி டாக்குமெண்டேஷன் இருக்குது, இதெல்லாம் வந்து அழகாக வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஸோ ரொம்ப ரொம்ப ஈஸி, அதுக்கு நம்ம பயப்பட வேண்டாம். எக்ஸ்போர்ட் பண்ணக்கூடிய எம்எஸ்எம்இ ஆண்டர்பிரினர்ஸ்க்கு வந்து எக்ஸ்போர்ட் ப்ரொமோஷன் கவுன்சில்ஸ் எவ்வளோ ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குன்னு சொன்னீங்க. இப்போது ஒரு எம்எஸ்எம்இ ஆண்டர்பிரினர் எக்ஸ்போர்ட் ப்ரொமோஷன் கவுன்சில்ஸில் போய் அவங்கள பதிவு பண்ணிக்கணும், ஒரு மெம்பர் ஆகும் அப்படின்னா அவங்க என்ன பண்ணணும்? இது ரொம்ப சிம்பிளுங்க. ஆக்சுவலாக இபிசி இந்தியா வந்து ஒரு இன்ஜினியரிங் எக்ஸ்போர்ட் ப்ரொமோஷன் கவுன்சில். ஸோ எனிதிங் ரிலேட்டட் டு மெட்டல் இன்ஜினியரிங் ஐட்டம்ஸ்லாம் நீங்கள் எக்ஸ்போர்ட் பண்ணுறீங்கன்னா நீங்கள் வந்து ஆன்லைனில் இபிசி இந்தியாவில் போயிட்டு நீங்கள் வந்து வெப்சைட்லேயே ஆன்லைன் ஆர்சிஎம்சின்னு இருக்குது, அதில் வந்து நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் ஆன்லைனில் நீங்கள் வந்து ஃபார்ம் ஃபில்அப் பண்ணலாம். உடனே வந்து ஆர்சிஎம்சி உங்களுடைய எல்லாமே எலிஜிபிலிட்டி ரெக்யூர்மெண்ட்ஸ் இருந்தால் உடனே வந்து இந்த ரெஜிஸ்ட்ரேஷன் கம் மெம்பர்ஷிப் சர்டிஃபிகேட்ஸ் வரும். இதன் மூலிமா வந்து கவர்மெண்ட் இருக்கிற பெனிஃபிட்ஸ் எல்லாமே இந்த அவைலபிள் என்னென்ன சப்சிடிஸோ அது வந்து எலிஜிபிள் பெனிஃபிட்ஸ் வந்து கிடைக்கும் இன்ஜினியரிங் ஆண்டர்பிரினர்ஸ். இதே மாதிரி ஒவ்வொரு எக்ஸ்போர்ட் ஆர்கனைசேஷன்ஸும் அவங்களோட ப்ராடக்ட் ஸ்பெசிஃபிக்காக என்னென்ன எக்ஸ்போர்ட் ப்ரொமோஷன் கவுன்சில் இருக்குது அப்படின்னு பார்த்துட்டு அதை நீங்கள் ஸ்பெசிஃபிக்காக பார்த்து நீங்கள் வந்து அவங்களுடைய வெப்சைட்லேயே வந்து தெரிஞ்சுக்கலாம். இப்போ எல்லாமே ஆன்லைனில் கொண்டு வந்திருக்கனால ப்ரொசீஜர்ஸ்லாம் ரொம்ப ரொம்ப சிம்பிள். வண்டர்ஃபுல் சார். இன்றைக்கி நிகழ்ச்சியில் வந்து இந்திய பொருட்களுக்கு உலக சந்தையில் என்ன மதிப்பு இருக்குது, ஏற்றுமதி அப்படிங்கிறது இந்தியா மாதிரியான நாட்டுக்கு எவ்வளோ முக்கியம், எம்எஸ்எம்இ ஆண்டர்பிரினர்ஸ் ஏன் ஏற்றுமதி செய்யணும், அதுக்கு அரசாங்கத்தில் இருக்கக்கூடிய சலுகைகள், அவங்களுக்கு நீங்கள் சொன்ன நிறைய விஷயங்கள் வந்து நிச்சயமாக மோட்டிவேட்டிங்காக இருக்கும். நிறைய நிகழ்ச்சி பார்த்துருக்கக்கூடிய ஆண்டர்பிரினர்ஸ் வந்து ஏற்றுமதியை முன்னெடுப்பாங்க அப்படிங்கிறதுல எந்த சந்தேகமும் இல்லை. உங்கள் நேரத்தை செலவழித்து இன்றைக்கி எங்கள் நிகழ்ச்சிக்கு வந்ததுக்கு ரொம்ப நன்றி சார். நன்றி, வணக்கம். கூடுதல் விவரங்களுக்கு எங்கள் கால் சென்டர் எண்கள் 0442225208
0444-222-5-208 மற்றும் 9551-59-3393 8668-100-3388 ஆகிய எண்களை தொடர்பு கொள்ளவும்.